ஹாய் ஹே டு ஜெட் ஃபேமிலி, நாங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் போடுறதில் நிறையவே சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா ப்ளம்பிங் பெயிண்டிங் ரூஃபிங் ஒர்க் தான் போடுறோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் போடுறதில்ல. அதனால் வீடியோ போடுறேன். இந்த நாலு வீட்டுக்கு போகிற சப்ளை லைன் அங்கே இருக்குது, மோட்டர் லைன் இருக்குது. அதை வந்து அங்கே சேஃப் இல்லை, கொஞ்சம் தண்ணி லைனு மழைப்படுது, அந்த இடம் கொஞ்சம் உடஞ்செல்லாம் இருக்கனால இந்த பக்கம் மாற்றி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டு நான் லைன் எடுத்துகிட்டு டிபி பாக்ஸ் மாதிரி பஸ்ஸர் வச்சு அதோட செட் பண்ணி மோட்டர் லைன் தனியாக ஈவனாக தனியாக பிரித்து கொடுத்து எல்லாம் பண்ணலான்னு தான். நான் சொன்ன மாதிரி லைன் கட் பண்ணி அங்கே எடுத்தாச்சு, டிபி பாக்ஸ் மார்க் பண்ணியாச்சு, ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போட்டிருக்கோம், டிபி பாக்ஸ் கட் பண்ணிருக்கோம். ஒயர் உள்ளே இழுக்கிறக்காக மெயின் லைன் ஒர்க்கு, மெயின் லைன் ஏபி போர்டில் தான் பண்ணாங்க, மித்தெல்லாம் எலக்ட்ரிஷியனும் நானும் பண்ணோம். டிபி போர்ட் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம், நாலு லைன் வீட்டுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பிரித்து கொடுத்துட்டோம். மோட்டர் லைன் செட் பண்ணிட்டோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டு லைன்லேயே கரண்ட் ஓட்டுறக்கு மோட்ரு, உப்பு தண்ணி நல்ல தண்ணி. அதை தவிர அந்த பாக்ஸ் கொஞ்சம் ஓப்பனில் அசிங்கமாக இருக்குன்னு அவசரம் ஃபீல் பண்ணப்பில்ல, அதையும் க்ளோஸ் பண்ணி இதேமாதிரி கொடுத்துட்டோம். இங்கே இருந்தது இங்கே பக்காவாக செட் பண்ணி. பில்டிங்கில் எல்லா விதமான வேலைகளுக்கும் எல்லா ஆளுங்களும் இருக்காங்க, எல்லா ஒர்க்குக்கும் கால் பண்ணுங்கள். ஏ டு ஜெட் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டராக இருப்போம். நன்றி.